Hello everyone, in the video la class 6th NCERT history lesson 1 oda line by line explanation paakalam. Lesson oda heading what, where, how and when. Idha vandha tamil la mozhi peyartha enna, enga, eppadi, eppo appdinu porul padum. 6th book la full ave paathona oru student oru question kekkra mariyum andha question patti andha lesson e vandha explain panirukra mariyum irukum. So in the lesson la Rashida appingra oru ponnu vandha question panirka. Enna question panirkaan paakalama? Rashida sat reading the newspaper. Suddenly her eyes fell on a small headline. Rashida appingra ponnu ukkandha newspaper padichittu irukalama. Didinta ava kannu inga poduna oru small heading mela podu. Andha heading enna paathona 100 years ago. Adhaavadhu 100 varshangalukku munnadi. உடனே ரஷிதாக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு. எப்படி ஒரு மனுஷனுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது? இந்த க்வெஸ்சனுக்கு இந்த புக்ல எப்படி அழகா ஆன்சர் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாமா? Finding out what happened yesterday, last year and long long ago. அதாவது நேத்திக்கு, போன வருஷம், ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நேத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒன்னு ரேடியோ ஆன் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம், இல்ல டெலிவிஷன் ஆன் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம், இல்ல நியூஸ் பேப்பரை படிச்சு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதே போன வருஷம்னா போன வருஷம் என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா ரொம்ப ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி நடந்ததை எப்படி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்? லெசன்ல பாக்கலாமா? அதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல இருந்து நம்ம என்னென்னலாம் தான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தேர் ஆர் செவரல் திங்ஸ் வி கேன் ஃபைண்ட். நம்மளால நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். வாட் பீப்புள் ஏட், பீப்புள் என்னெல்லாம் சாப்பிட்டாங்க, த கைண்ட்ஸ் ஆஃப் க்ளோத்ஸ் தே வோர், என்ன உடையெல்லாம் உடுத்துனாங்க, த ஹவுசஸ் இன் விச் தே லிவ், எந்த வீட்டில் வாழ்ந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வி கேன் ஃபைண்ட் அவுட் அபவுட் த லிவ்ஸ் ஆஃப் ஹண்டர்ஸ், வேட்டைக்காரங்க எப்படி வாழ்ந்தாங்க, ஹர்டரர்ஸ் ஆடு மாடு மேய்க்கிறவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, விவசாயிகள் எப்படி வாழ்ந்தாங்க, ராஜாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, வணிகர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, பூசாரிகள் எப்படி வாழ்ந்தாங்க, கைவினை பொருட்கள் செய்யறவங்க எப்படி வாழ்ந்தாங்க, கலைஞர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, இசைக்கலைஞர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, விஞ்ஞானிகள் எப்படி வாழ்ந்தாங்கன்ட்டுலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாமா? வி கேன் ஆல்சோ ஃபைண்ட் அவுட் அபவுட் த கேம்ஸ் சில்ட்ரன் பிளேட், த ஸ்டோரிஸ் தே ஹர்ட், த பிளேஸ் தே சா, தி சாங்ஸ் தி சாங். அதாவது குழந்தைகள் எல்லாம் என்ன விளையாட்டு விளையாண்டாங்க, என்ன ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டாங்க, என்ன நாடகங்கள் எல்லாம் பார்த்தாங்க, எந்த பாட்டெல்லாம் பாடினாங்க அப்படிங்கறத கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமாமா? அடுத்த டாபிக், வேர் டிட் பீப்புள் லிவ். ஆக்சுவலி இந்த லெசன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் வந்து இந்த டாபிக் தான். எக்ஸாம்ல வந்து நிறைய இந்த டாபிக்ல இருந்து க்வெஸ்சன் கேட்பாங்க, அதாவது வேர் டிட் பீப்புள் லிவ்ல இருந்து. ஸோ இதை வந்து தரோவா படிச்சு வச்சுக்கோங்க. ஃபைண்ட் த ரிவர் நர்மதா ஆன் மேப் 1. இதுதான் புக்கில் கொடுத்துருக்குற மேப் 1. இதில் நர்மதாவை பார்த்தோன்னா இங்கே இருக்குது. நான் இப்போ ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், இந்த க்வெஸ்சனுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நர்மதா ரிவர் எந்தெந்த மாநிலங்கள் வழியால் போகுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பீப்புள் ஹவ் லிவ்ட் அலாங் த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர் ஃபார் செவரல் 100,000 இயர்ஸ். நர்மதா நதிக்கரையில் லட்ச வருஷங்களாக மக்கள்களெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்களாமா. அங்கே இருந்த சில ஏர்லியஸ்ட் பீப்புள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, கேதரர்ஸாகவும் ஹண்டர்ஸாகவும் இருந்திருக்காங்க. கேதரர்ஸ்னா அவங்க ஃபுட்டை சேகரித்து சாப்பிட்றவங்கள கேதரர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹண்டர்ஸ்னா விலங்குகளை கொண்டு சாப்பிட்றவங்கள ஹண்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கேதரர்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, எங்கெங்கே உணவு கிடைக்கும், எந்த மாதிரி உணவெல்லாம் நல்லா இருக்கும், எந்த மாதிரி உணவெல்லாம் நல்லா இருக்காது, இதெல்லாம் பாய்சனஸ், இதெல்லாம் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சுலைமான் அண்டு கிர்தார் ஹில்ஸை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்க பாருங்க, சுலைமான் அண்டு கிர்தார் ஹில்ஸ். சம் ஆஃப் த ஏரியாஸ் வேர் விமென் அண்ட் மென் ஃபர்ஸ்ட் பிகன் டு க்ரோ க்ராப்ஸ் சச் அஸ் வீட் அண்ட் பார்லி அபவுட் 8,000 இயர்ஸ் எகோ ஆர் லொக்கேட்டட் ஹியர். அதாவது 8,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்களும் பெண்களும் கோதுமையையும் பார்லி அரிசியும் ஃபஸ்ட்டு பயிரிட்டாங்க. அந்த மாதிரி பயிரிட்டவங்க எல்லாருமே இந்த சுலைமான் ஹில்ஸ் பக்கத்துலேயும் கிர்தார் ஹில்ஸ் பக்கத்துலேயும் தான் வாழ்ந்தாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் ஷீப்பு, கோட்டு, கேட்டில் எல்லாம் வளர்த்தாங்களாமா. ஷீப்னா செம்பரி ஆடுன்னு சொல்லுவோம், கோட்னா சும்மா நம்ம வெள்ளாடு, கேட்டில்ஸ்னா எல்லா மாடுகளையும் சொல்லலாம். அதுதான் பீப்புள் ஆல்சோ பிகன் ரியரிங் அனிமல்ஸ் லைக் ஷீப், கோட் அண்ட் கேட்டில் அண்ட் லிவ்ட் இன் வில்லேஜஸ் அப்படிங்கிற லைன்ல சொல்லியிருக்காங்க.
அடுத்த பிளேஸ் பார்த்தோம்னா லொகேட் த கோரோ ஹில்ஸ் இன் த நார்த் ஈஸ்ட் அண்ட் த விந்தியாஸ் இன் த சென்ட்ரல் இந்தியா. விந்தியாஸ் இந்தியாவுக்கு நடுவில் இருக்கிறனால அதை வந்து சென்ட்ரல் இந்தியாவில் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தீஸ் வேர் சம் ஆஃப் தி அதர் ஏரியாஸ் வேர் அக்ரிகல்ச்சர் டெவலப்டு. இந்த லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விந்தியாஸ்லேயும் கோரோ ஹில்ஸ்லேயும் தான் ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. த பிளேசஸ் வேர் ரைஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் க்ரோன் ஆர் டு த நார்த் ஆஃப் விந்தியாஸ். இந்த லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன். இந்த க்வெஸ்சன் வந்து நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே ஃபர்ஸ்ட்டு ரைஸ் வந்து க்ரோ பண்ணியிருக்காங்கன்னா நார்த் ஆஃப் விந்தியாஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இண்டஸ் அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரிஸ். இதுதான் இண்டஸ் அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரிஸ். உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, இதில் சில ட்ரிபியூட்டரிஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, இண்டஸோட மற்ற ட்ரிபியூட்டரிஸ் பேர் எல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம புக்கில் கொடுத்துருக்க ட்ரிபியூட்டரிஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தோன்னா, ரிவர் காபுல், ரிவர் ஜீலம், ரிவர் சினாப், ரிவர் ராவி, ரிவர் பீஸ் அண்ட் ரிவர் சட்லஜ். இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மற்ற ட்ரிபியூட்டரிஸ் எல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரிபியூட்டரிஸ்னால் ஃபஸ்ட்டு என்னென்னு நம்ம பார்க்கவே இல்லையே, அதை பார்த்துடலாமா? நம்ம அங்கே பார்த்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இண்டஸே எடுத்துக்கலாம். இண்டஸ் வந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மெயின் ரிவர் கூட நிறையா ரிவர் வந்து ஜாயின் பண்ணி அதுக்கு தண்ணீர் ட்ரிபியூட் பண்ணுதுன்னா அதை வந்து ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ட்ரிபியூட்னா கொடுக்கறது. ஸோ நிறைய சின்ன சின்ன ரிவர் எல்லாம் இண்டஸ் வாலிக்கு தண்ணி கொடுக்குது. ஸோ அதை வந்து ட்ரிபியூட்டரிஸ்ன்னு சொல்கிறாங்க. About 4,700 years ago, some of the earliest cities flourished on the banks of these rivers. 4,700 ஆண்டுகளுக்கு முன்னாடி நகரங்கள் எல்லாம் தோன்ற ஆரம்பிச்சுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்க்க போனது கங்கா அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரிஸ். அது எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா பாருங்கள், இங்கே இருக்கு. Later about 2,500 years ago, cities developed on the banks of Ganga and its tributaries and along the sea coasts. So, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 2,500 வருஷங்களுக்கு முன்னாடி நகரங்கள்லாம் இங்கே டெவலப் ஆக ஆரம்பிச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இண்டஸ் வேலிஸுக்கும் கங்காவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அங்கே வந்து சிட்டிஸ் தோன்ற ஆரம்பிச்சுது, இங்கே சிட்டிஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சுது. Locate the Ganga and its tributaries called the sons. நம்ம ஏற்கனவே கங்கா எங்க இருக்குன்னு பார்த்துட்டோம். ஆனா அத ட்ரிபியூட்டரிஸ் எல்லாத்தையும் சன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. In ancient times, the area along these rivers to the south of the Ganga was known as Magadha, now lying in the state of Bihar. முன்னாடி காலத்துல கங்காக்கு சவுத் சைடு, அதாவது கங்காக்கு தென்புறம் உள்ள இருக்கிற எல்லா சிட்டிஸையும் மகதா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ அந்த மகதாங்கிறது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா பீகார் ஸ்டேட்ல இருக்குது. இட்ஸ் ரூலர்ஸ் வேர் வெரி பவர்ஃபுல் அண்ட் செட் அப் அ லார்ஜ் கிங்டம். அந்த மகதா அப்படிங்கிற ஒரு இடத்த ஆண்ட ரூலர்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் பெரிய பெரிய கிங்டம்ஸ் எல்லாம் வந்து அவங்க அமைச்சாங்களாமா. கிங்டம்ஸ் வேர் செட் அப் இன் அதர் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி ஆஸ் வெல். இங்க மட்டும் இல்ல, நம்ம நாட்டில் நிறைய இடத்துல வந்து கிங்டம்ஸ் எல்லாம் செட் பண்ணாங்க. த்ரூ அவுட் people traveled from one part of the subcontinent to another. The hills and the high mountains including the Himalayas, deserts, rivers and seas made journey dangerous at times but never impossible. மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்துட்டே இருந்தாங்க. அதுக்கு தடையா எதெல்லாம் இருந்துச்சுன்னா பெரிய மலைகள், பாலைவனங்கள், நதிகள் மற்றும் கடல்கள். இது வந்து கஷ்டமா இருந்ததே தவிர இது வந்து சாத்தியம் இல்ல அப்படிங்கிறது வந்து கிடையாது. சோ மென் அண்ட் விமன் மூவ்ட் இன் தி சர்ச் ஆஃப் லைவ்லிஹுட் ஆஸ் ஆல்சோ டு எஸ்கேப் ஃப்ரம் நேச்சுரல் டிசாஸ்டர் லைக் ஃப்ளட்ஸ் அண்ட் ட்ரவுட்ஸ். இதனால மக்கள்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, அவங்க வாழ்றதுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்க. அதுவும் இல்லாம வெள்ளம், வறட்சி அந்த மாதிரியான இயற்கை பேரழிவுல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் வேற இடத்துக்கு போனாங்க. சம்டைம்ஸ் மென் மார்ச்ட் இன் ஆர்மீஸ் கான்குவைரிங் அதர்ஸ் லேண்ட். சில டைம் ஆண்கள் எல்லாம் ஒரு படையா சென்று மற்றவங்களோட லேண்டெல்லாம் கேப்சர் பண்ணாங்க. பிசைட்ஸ் மர்ச்சன்ட்ஸ் டிராவல்டு வித் கேரவன்ஸ் ஆர் ஷிப்ஸ் கேரியிங் வேல்யூபிள் கூட்ஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ்.
and religious teacher walked from village to village, town to town, stopping to offer instruction and advices on the way. Finally, some people, perhaps, traveled driven by a spirit of adventure, wanting to discover new and exciting places. All these led to sharing of ideas between people. இந்த இதில் எது சொல்கிறாங்கன்னா, வணிகர்கள் எல்லாம் அவங்களோட பொருளை விற்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போயிருப்பாங்க. ரிலீஜியஸ் டீச்சர், அதாவது மத ஆசிரியர்கள், அவங்களோட மதத்தை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு இடத்துக்கும் போனாங்க. சில மக்கள்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, சா அங்கே என்ன இருக்கும், இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் புதிய புதிய பிளேசஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் போனாங்க. மீதி லெசனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.